Hi friends, in English, we will talk about the topic singular plural. General words, we will talk about exceptional scenarios. Because this is the first thing, you will be able to do it easy. First, word is while. This is how you say consonant plus y, vowel plus y. Vowels na edhudu a e I o u nalla nyabagachukonga a e I o u idu da anju vowel letters in the vowel letters plus y vanda enna aguna veru s mattu add panna podum. For example boy la parunga o abindra vowel irukku idukku verum boys. Key inga parunga e irukku e plus y irukku idukkum veru keys. இதுவே வவ்வல் வராம கான்சனன்ட் அதாவது இந்த அஞ்சு எழுத்துக்கள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 21 எழுத்துக்கள் ப்ளஸ் ஒய் வருது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் போடுவீங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள் பேபி, இது வந்து இங்கே முன்னாடி இருக்கிறது பார்த்தா பி, இது வந்து வவ்வல் கிடையாது. அப்போ இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு பேபீஸ் ஐஇஎஸ். லாரி இங்கேயும் ஆர் வந்து கான்சனன்ட் லெட்டர் தான், ஸோ இங்கேயும் ஒய் எடுத்துகிட்டு லாரிஸ்னு போடுறோம். நெக்ஸ்ட் மாடல், இதில் எப்படி ஒய் பார்த்தோமோ அதே மாதிரி ஓவில் ஃபினிஷ் ஆகக்கூடிய வார்த்தைகள். ஓவோ எப்படி பார்க்க போகிறோன்னா வவ்வல் ப்ளஸ் ஓ கான்சனன்ட் ப்ளஸ் ஓ. வவ்வல் இது ஏஇஐஓயு ப்ளஸ் ஓன்னு முடியும் போது. எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரேடியோ, இங்கே ஐன்றது வவ்வல். இந்த மாதிரி வவ்வல் ப்ளஸ் ஓ வந்துச்சுன்னா வெறும் எஸ் போட்டால் போதும். கங்காரு அதாவது கேங்க்ரூ, இதுலேயும் பாருங்கள் ஓ வவ்வல், அது கூட இன்னொரு ஓ ஜாயினாக இருக்குது. இங்கேயும் நீங்கள் வந்து வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். இதுவே வவ்வல் ப்ளஸ் ஓ வராமல் கான்சனன்ட் ப்ளஸ் ஓ வந்துச்சு என்ன பண்ணுவோன்னா அந்த ஓ அப்படியே ரீட்டைன் பண்ணிப்போம் ப்ளஸ் இஎஸ் சேர்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள் டொமேட்டோ, இங்கே டீன்றது கான்சனன்ட் லெட்டர், அதுக்கடுத்து ஓ வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட்டாக வந்து இஎஸ் சேர்த்துப்போம் டொமேட்டோஸ். மஸ்கிட்டோ இங்கேயும் பாருங்கள் டி வந்திருக்கு, அதனால் இங்கேயும் மஸ்கிட்டோஸ்னு இருக்குது. மேங்கோ கொடுப்பாங்க, மேங்கோலையும் பார்த்திங்கன்னா ஜி இருக்கும், அதுலேயும் மேங்கோஸ் அப்படின்னு மாற்றுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் யூஎம் அப்படி இல்லைனா ஓஎன், இதில் ஃபினிஷ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. யூஎம் அதாவது பாக்டீரியம், ஓஎன் க்ரைட்டீரியன், இப்படிலாம் முடியுது. எப்படி மாறும்னா அந்த யூஎம் அப்படி இல்லைனா ஓஎன் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ அப்படின்ற லெட்டர் மட்டும் சேர்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியம் யூஎம் இருக்குது, இந்த யூஎம் எடுத்துகிட்டு பாக்டீரியா, பாக்டீரியம்ன்றது ஒன்று பாக்டீரியான்றது நிறையா. க்ரைட்டீரியன் ஓஎன் இருக்குது அந்த ஆன், அதை எடுத்துகிட்டு ஏ மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ஒன் எஃப் அப்படி இல்லைனா எஃப்இன்னு முடியறது. ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் இங்கே என்னன்னு முடிஞ்சிருக்கு எஃப்னு முடிஞ்சிருக்கு. எஃப் அப்படி இல்லைனா எஃப்இன்னு முடிஞ்சால் என்ன பண்ணணும்னா அந்த எஃப் அப்படின்னா எஃப்இ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ். ஸோ லீஃப்லேருந்து எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு லீவ்ஸ். நைஃப் இங்கே பாருங்கள் எஃப்இன்னு முடிஞ்சிருக்கு, இந்த எஃப்இ ரிமூவ் பண்ணிவிட்டு நைஃப்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் கண்டினியூஸாக இன் பிட்வீன் ஒரு வேர்டில் ரெண்டு ஓஓ வருது. எக்ஸாம்பிள் பாருங்கள் டூத் ஓஓ வந்திருக்கு, அதை மாற்றும்போது அந்த டபுள் ஓ எடுத்துட்டு டீத்துன்னு போட்டுருவோம், டபுள் இ வரும். கூஸ் அந்த ரெண்டு டபுள் ஓ எடுத்துட்டு கீஸ். ஃபுட் ஓஓ எடுத்துட்டு ஃபீட். நெக்ஸ்ட்டு ரூல், ஒரு வேர்டு எஸ் எக்ஸ் ஜெட் சிஹெச் எஸ்ஹெச், இது எஸ் எக்ஸ் ஜெட் சிஹெச் எஸ்ஹெச், இதிலெல்லாம் முடிஞ்சதுன்னா அந்த லெட்டர்ஸ் அப்படியே வச்சுட்டு இஎஸ் இது மட்டும் சேர்ப்போம். பஸ் இது பாருங்கள் எஸ்ல முடிஞ்சிருக்கு, அப்போது பஸ்ஸஸ் இஎஸ். வாட்ச் சிஹெச்ல முடிஞ்சிருக்கு, ஸோ வாட்சஸ் ஐஎஸ். இப்படி ஒரு வேர்ட் முடிஞ்சால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அந்த ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடணும். பேசஸ் பேசஸ் ஆக்சஸ் ஆக்சஸ், ஸோ ஐஎஸ்னால் இஎஸ் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூஎஸில் முடியறது, ஓகே ஃபோக்கஸ் யூஎஸ்னு முடியுதா, அதை என்ன பண்ணுறோம் யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ ஃபோக்கை. நெக்ஸ்ட் ஒன் ஐஎக்ஸ் அப்படி இல்லைன்னா இஎக்ஸில் முடியறது, ஐஎக்ஸ் பாருங்க மேட்ரிக்ஸ் ஐஎக்ஸில் முடிஞ்சிருக்கு. இந்த ஐஎக்ஸை தூக்கிட்டு ஐசிஏஎஸ் மேட்ரிசஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நம்ம லாஸ்ட்டு லெட்டரை மட்டும் பார்ப்போம், அப்பெக்ஸ் மேட்ரிக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்போது நம்மளுக்கு முன்னாடி ரூல் படி எக்ஸில் முடிஞ்சால் வெறும் இஎஸ் மட்டும் போட்டால் போதுன்னு சொல்லிட்டு நினைப்போம், பட் அது கிடையாது.
ix, ex இல்லை வெறும் x ஆன்னு பாருங்கள். இப்போ பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் x தான் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் பாக்ஸஸ் சொல்லிட்டு ஈஎஸ்னு போடலாம். அதுவே இதெல்லாம் ix, exன்னு வரும்போது ஃபுல்லாகவே அதை எடுத்துகிட்டு ICES-னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன், ஏல முடியக்கூடிய வார்த்தைகள். பிளெயினாக லாஸ்ட்டாக ஏ மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அங்கே என்ன பண்ணிடலான்னா அந்த ஏவை தூக்கிட்டு ஏஇ போட்டுருவோம். ஃபார்முலா ஃபார்முலே, அலும்னா அலும்னே, அதாவது நீங்கள் ஏயை தூக்கணும்னு கூட இல்லை, ஏ கூட இன்னொரு இ ஆட் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டூ எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆக்சஸ், பேசிஸ், அப்பெக்ஸ், ஃபார்முலா, இது எல்லாமே பாருங்கள் சிங்குலர் வேர்ட். இப்போ காம்பவுண்ட் வேர்ட் வந்தால் அதை எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹைஃபன் வச்சு வர்றது, ஹைஃபன் இல்லாமல் வர்றதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது டைனிங் ரூம், இங்கே பாருங்கள், டைனிங் அப்படின்றது ஒரு வேர்ப், அதாவது இது வந்து இங்கே ஜெரண்ட் ஆகிடும். ரூம் அப்படின்றது ஒரு நவுன், இது ரெண்டும் சேரும்போது காம்பவுண்ட் வேர்டாக மாறுது. இந்த காம்பவுண்ட் வேர்டுக்கு லாஸ்ட்டாக மட்டும் எஸ் போட்டிங்கன்னா டைனிங் ரூம்ஸ், இப்போது இது வந்து ப்ளூரலாக மாறிடும். அதுவே இந்த காம்பவுண்ட் வேர்டோட ஸ்பெஷல் ஃபார்ம் தான் நம்ம இந்த ஹைஃபன் போட்டு பார்க்குறது. டாட்டர் இன் லா, மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் காம்பவுண்ட் நவுன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எஸ் போட்டுடணும். நம்ம இப்போ பார்த்த இந்த ரூல்ஸ் தவிர்த்து மற்ற எந்த வார்த்தைகள் வந்தாலும் அங்கே நீங்கள் வெறும் எஸ் மட்டும் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், கார், கார்ஸ், இங்கே நம்ம பார்த்த ரூல் எதுவுமே வராது. கேட், கேட்ஸ், டாக், டாக்ஸ், கேர்ள், கேர்ள்ஸ், இதெல்லாம் ஒரு காமன் திங். இப்போ நம்ம பார்த்ததுலாம் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் சினாரியோ. இந்த கேசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக சிங்குலர் ப்ளூரல் ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அங்கேயும் ஜாயின் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டூ வே ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸோட உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.